அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். சித்தி சிவா சோதரத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் மேசலக்கணத்தை பற்றி பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றம் உடையவர்கள், அதிகமாக கோபப்படுவார்கள். அழகான காந்தம் போன்ற கண்ணை உடையவர்கள், குட்டையான வளர்ச்சி உடையவர்கள், கலையார்வம் நிறைந்தவர்கள், வாக்குவன்மை உடையவர்கள், சங்கீத ஞானம் உடையவர்கள், சில காம உறவில் வித்தியாசமான முறைகளை கையாள்வார்கள். இவர்களுக்கு இளமையில் சுக்கர திசை நடந்தால் மிகவும் கொஞ்சம் கஷ்டத்துக்கு ஆளாவார்கள். சுக்கர திசை பொதுவாக இவர்களுக்கு நன்மை அதிகமாக செய்யாது. அந்திம காலத்தில் சுக்கர திசை நடந்தால் தொடங்கியுடன் தப்பாமல் மாரகம் செய்யும். இவர்களுக்கு யோக திசையான குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் ஆகிய திசைகள் ஆகும். இவர்களுக்கு பாவாதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் புதன், சனி, சுக்கிரன், அவர்கள் இவர்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு சனி கிரகம் அஸ்வினி முதலாம் பாகத்திலே இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் யோக திசையே ராஜயோக திசையாகும். ஆனால் செவ்வாய் சனியை பார்க்கும்படி அமையக்கூடாது. இவர்களுக்கு செவ்வாய் மகரத்தில் நின்று உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் அல்லது திருவோணம் இரண்டாம் பாதத்தில் ஆகிய பாதங்களில் நின்றால் செவ்வாய் திசை விசேஷமான ராஜயோகத்தை செய்யும். இவர்களுக்கு புதன் மீனத்தில் இருந்து புரட்டாதி நான்கில் நின்று திசை நடத்தினால், அதிலும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களாக இருந்தால் புதன் மகாதிசையே விசேஷ ராஜயோகத்தை செய்யும். மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பன்னிரெண்டில் மீனத்தில் நின்று ஏகாதசி திதியில் பிறந்து புரட்டாதி நான்கில் சுக்கர பகவான் இருக்க நடுவயதில் சுக்கர திசையை தொடங்கினால் சுக்கர மகாதிசையே கோடி கோடியாக சம்பாதிக்க வைக்கும். இத்தகைய அமைப்புடையவர்கள் பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடம் மாறி வந்த இடத்தின் பல லட்சங்களுக்கு அதிபதியாவார்கள். மனைவழியில சொத்துக்கள் அதிகமாக சேரும். மனைவி இவர்களுக்கு அடங்கி உன்னதமான பதிவிரதியாய் வாழ்வார். அழகான குடும்ப பாங்கான மனைவியாய் இருப்பர். மனைவிக்கு இவர்கள் கோவில் கட்டி கும்பிடலாம். திருமணத்துக்கு பிறகு மேசலக்கணக்காரர்கள் ஆளே மாறிவிடுவார்கள். இவர்களும் பார்க்க அழகாய் இருப்பார்கள். இரத்த சிவப்பாய் தளதளவென்று இருப்பார்கள். அயனசயன சுகபோகங்கள் முறையாய் அமையும். ஆனால் வேறு எந்த கிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டால் மேற்கண்ட யோக பலனிலிருந்து 60% அடிபட்டு போய்விடும். இதுபோல் மற்ற கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் சனி விருச்சிகத்தில் விசாகம் நான்கில் நின்று, குரு கடகத்தில் புனர்பூசம் நான்கில் நின்று சுக்கரன் திசை இளமையில் நடந்தால் சினிமாவில் நடிப்புத்துறையில் இம்மாலய புகழ் பெறுவார்கள். வாகனங்கள் பங்களா வாசம், அடிமைகள், பெண்கள் பலரிடம் முறையான சோகங்கள், இப்படி பல யோகத்துடன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று ராஜாவை போல வாழ்வார்கள். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனிதர்கள் அடங்கிவிடுவார்கள். மேசலக்கணத்துக்கு புதன் எட்டில் நின்று அஷ்டமியில் பிறந்து புதனுடன் குரு பகவான், செவ்வாய் பகவான் சேர்ந்து புதன் கேட்டை நான்கில் நின்று சந்திரன் லக்னத்தில் அஸ்வினி ஒன்றில் நிற்க பிறந்தவர்களுக்கு புதன் மகாதிசை நடந்தால் அந்த புதன் மகாதிசை பிரகாச ராஜயோக பலன்களை செய்யும். இதை விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? ஒருவரின் ஜாதகத்தில் ஆறு குடையவன் எட்டிலும் எட்டு குடையவன் ஆறில் நின்று ஆறு குடையவனுடைய திசையோ எட்டு குடையவனுடைய திசையோ நடந்தால் அது விபரீத ராஜயோகத்தை தரும். ஆறு குடையவன் பன்னிரெண்டிலோ, பன்னிரெண்டு குடையவன் ஆறிலோ நின்று ஆறு குடையவன் திசையோ பன்னிரெண்டு குடையவன் திசையோ நடந்தால் அது விபரீத ராஜயோகமாகும். எட்டு குடையவன் பன்னிரெண்டிலோ, பன்னிரெண்டு குடையவன் எட்டிலோ நின்று எட்டு குடையவன் திசையோ பன்னிரெண்டு குடையவன் திசையோ நடந்தால் அது விபரீத ராஜயோகம். ஆகவே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.